என்ன குமார்னு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் எலெக்ஷன் ஒர்க்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எலெக்ஷன் ஒர்க்லாம் சூப்பராக போய்கிட்டு இருக்குண்ணே. சரிண்ணே, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற தேர்தலில் இந்த வருஷம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? அட, இதில் என்ன தம்பி சந்தேகம்? இத்தனை வருஷமாக யார் நம்ம தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் மறுபடியும் ஓட்டு போட போகிறேன். என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? இத்தனை வருஷமாக அவர் எம்எல்ஏவாக இருந்து தொகுதிக்கு என்ன செஞ்சார்? சும்மா கிரிக்கெட் போட்டியும் கபடி போட்டியும் நடத்தி பரிசு கொடுத்துட்டா போதுமா? கொரோனா டைமில் கூட மக்களுக்கு அவர் எந்த உதவியுமே பண்ணலையானே. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறேன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அட, ஆமாம்ப்பா, நான் கூட கேள்விப்பட்டேன். அவர் எம்எல்ஏவோட தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து எந்த ஒரு நல்லதுமே பண்ணலை. ஆனால் அவர்கிட்ட 5000 கோடி சொத்து இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க. மறுபடியும் நாம் அவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுன்னா திருச்செந்தூர் தொகுதி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். அப்போ என்ன தான்ப்பா பண்ணுறது? வேறு யாருக்கு தான் ஓட்டு போடுறது? அப்படி கேளுங்கண்ணே, நம்ம தொகுதியோட வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் மட்டுமே களத்தில் இறங்கியிருக்காங்க நம்ம ஆறுமுகநேரி மண்ணின் மைந்தன் KRM ராதாகிருஷ்ணன். சிறப்பு என்னென்னா, எம்எல்ஏ கேண்டிடேட் இவங்க தான் அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே தன்னோட சொந்த பணத்திலிருந்து மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு வராங்கண்ணே. அது மட்டும் இல்லை, ஜனவரி மாதம் நம்ம தொகுதியில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒருத்தருக்கு என்ன தகுதி வேணுண்ணே? அது மட்டும் இல்லைப்பா, ஒரு படித்தவர், அன்பானவர், தொகுதி மக்களோட மனம் கவர்ந்தவர். இதுக்கு மேலே நம்ம திருச்செந்தூர் தொகுதிக்கு எம்எல்ஏ வர்றதுக்கு அவருக்கு வேறு என்ன தகுதி வேணும்? தம்பி, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கும்போது நான் வேற ஒருத்தருக்கு ஓட்டு போட்டால் அது என்னோட பெரிய முட்டாள்தனம். இப்போ சொல்கிறேன் தம்பி, என் ஓட்டு மட்டும் இல்லை, என்னோட குடும்பம், என் நண்பர்கள் எல்லாரோட ஓட்டும் KRM ராதாகிருஷ்ணனுக்கு தான் தம்பி. திருச்செந்தூர் தொகுதி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், மக்களே, நம்ம தொகுதி இன்னும் இதே நிலைமையில் இருக்கக்கூடாது. நம்ம தொகுதியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணுன்னா, தொகுதி மக்களுக்கு பல நல்ல திட்டங்கள் கிடைக்கணும்னா, நம்ம மண்ணின் மைந்தர் ஆறுமுகநேரி அண்ணன் KRM ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்தில் நம்ம வாக்களிக்கணும். அவங்கள பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் ஜெயிக்க வச்சு திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக நம்ம கொண்டு வரணும். இதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. வெற்றி வரும் காத்திருந்து பாரு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, வெற்றி வரும் காத்திருந்து பாரு ராஜா, எட்டு திக்கும் உந்தன் பேரை சொல்லும் ராஜா, எட்டு திக்கும் உந்தன் பேரை சொல்லும் ராஜா, உன் நல்ல எண்ணம் ஓங்கி நிற்கும் பாரு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு.